ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை 62. சாரி, தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. நம்ம அஜித் குமார் நடிக்கிற AK-62 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் நடிக்கிற 62வது படத்தை இயக்குனர் விக்னேஷ் சிவன் வந்து இயக்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட ரசிகர்களுக்கெல்லாம் நிறைய பேர் ஷாக்காகவும் ஆனாங்க, நிறைய பேர் எதிர்பார்ப்புலையும் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் வந்து ஒரு 3-4 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் பெருசாக சொல்கிற மாதிரி எந்த படமுமே வெற்றி அடையலை. 400 ரவுடி தான் அந்த திரைப்படம் மட்டும்தான் வெற்றி. அதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு காமெடியான ஒரு மூவி தான். அதனால் அஜித் எதுக்காக விக்னேஷ் சிவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றது தான் அஜித் ரசிகர்களுக்கே நிறையா பேர்த்துக்கு இந்த கேள்வி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது, எந்த இயக்குனர் எந்த நேரத்தில் எந்த மாதிரி படத்தை கொடுப்பாங்கன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. இப்படி நினச்சிருந்தா வெங்கட் பிரபுவுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போதும் அஜித் இப்படி தான் சொன்னாங்க. வெங்கட் பிரபுவுக்கு போய் வாய்ப்பு கொடுத்துருக்காரே அப்படின்ட்டு. ஆனால் மங்காத்தா படத்தை எடுத்து ஒரு வேறு லெவலில் ஒரு அஜித்தை காட்டினார் நமக்கு. அதே போல் விக்னேஷ் சிவனும் ஒரு மாசான ஸ்டோரியை சொல்லி இருக்கலாம். அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கே தெரியும். ஏன்னா காரணமே இல்லாமல் அவ்வளோ பெரிய ஆக்டர் இந்த மாதிரியான ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. விக்னேஷ் சிவனையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவருக்குள்ளேயும் ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. அஜித் மாதிரி ஒரு மாசான ஹீரோ கிடச்சா அவர் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவார், அதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இப்போ நம்ம கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்கே AK-62 படத்தை பற்றியே தான். அதுக்காக தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இளம் இயக்குனர்கள் தான் இப்போ வந்து பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாரே பார்த்தீங்கன்னா இளம் இயக்குனரான நெல்சன், கார்த்திக் சுப்புராஜ் இந்த மாதிரியான ஒரு இயக்குனர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாரு. அவங்களும் கிடைக்கிற வாய்ப்பை சூப்பராகவே பயன்படுத்திக்கிறாங்க, படத்தையும் சூப்பராக முடிச்சு கொடுத்துட்றாங்க. அதே போல் விக்னேஷ் சிவனும் AK-62 படத்தை சிறப்பாக தரமாக செய்வாருன்ட்டு எதிர்பார்க்கலாம், நம்பிக்கையோடவும் இருக்கலாம். AK-62 மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இந்த படத்தில் மித்த நடிகர் நடிகைகள் தேர்வுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே அந்த அறிவிப்பும் வெளியிடுவோம் அப்படின்ட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் சொல்லியிருக்காங்க.